ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் இருக்க ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். பீட்டாட்ரான் இத்துகளை முடுக்கும் ஒரு கருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து எலக்ட்ரான். நைட்ரோலியம் என்று அழைக்கப்படும் உரம் என்ன அப்படின்னா, ஆன்சர் வந்து கால்சியம் சயனமைடு. எந்த கனிம சேர்மம் பலபடியாக்கப்பட்டு டெக்ரான் பாலிஸ்டர் கிடைக்கிறது? ஆன்சர் வந்து டைமெத்தில் டெரிஃபாலேட் மற்றும் எத்திலீன் கிளைக்கால். மருந்தாக பயன்படும் எஸ்டர் பார்த்திங்கன்னா, ஆன்சர் வந்து மெத்தில் சால்சிலேட். நெக்ஸ்ட்டு, பின் வருவனவற்றுள் எந்த வகை பாறை தோற்ற வகை காரணமாக மற்ற மூன்று வகைகளிலிருந்து வேறுபடுகிறது? ஆன்சர் வந்து பளிங்கு. செயற்கை ரப்பர் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மோனோமர் எது? ஆன்சர் வந்து 1.3 பியூட்டாடையின். நெக்ஸ்ட்டு, வளம் மற்றும் வீரியமான மண்ணின் பிஹெச் எவ்வளவு பார்த்திங்கன்னா, ஆன்சர் வந்து 6-7. நெக்ஸ்ட்டு, கிராஃபைட்டில் கார்பன் அணுக்கள் ஒன்றோடொன்று எவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் வந்து சகப்பிணைப்பு. இயற்கையிலேயே மிக கடினமாக கிடைக்கும் பொருள் எது? ஆன்சர் வந்து வைரம். நெக்ஸ்ட்டு, சூரியன் வெளிப்படுத்தும் ஆற்றலினுடைய அளவு 6.3 × 10⁷ வாட் மீட்டர் பவர் -2 எனில், சூரியன் ஒரு கரும்பொருளாக கருதப்படும் பொழுது அதன் மேற்பரப்பு வெப்பநிலையின் அளவை கணக்கிடுக. ஸ்டீஃபன் மாறிலி = 5.7 × 10⁻¹ வாட் மீட்டர் பவர் -2 கெல்வின் பவர் -4. ஆன்சர் என்ன அப்படின்னா, 5766 கெல்வின். நெக்ஸ்ட்டு, வான் அலையினுடைய அலைநீளம் எவ்வளவு? ஆன்சர் வந்து 10⁶ ஹெட்ஸ். நெக்ஸ்ட்டு, சூப்பர் பாஸ்பேட் லைம் என்ற உரத்தில் இருப்பது? ஆன்சர் வந்து CaH2PO4 ட்வைஸ். நெக்ஸ்ட்டு, இயக்க அளவினுடைய அலகு யாது? ஆன்சர் வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. ஒரு பொருளினுடைய குளிர்வு விகிதம் டேஷ் உள்ளது? ஆன்சர் வந்து 2-க்கும் மேற்பட்ட விகுதி வெப்பம். நெக்ஸ்ட்டு, விரவல் விகிதம் அதிகமாக இருக்கும் பொருள் எது? ஆன்சர் வந்து வாயு. நெக்ஸ்ட்டு, அஃப் லெனாட்டிக் லென்ஸு என்றால் என்ன? ஆன்சர் வந்து கோள வடிவ குறைபாடும் கோமாவும் இல்லாத லென்ஸ் தான் வந்து ஆப்லெனாட்டிக் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஒரு படிகத்தில் ஏற்படும் அழுத்த மின் விளைவு கொள்கையை பயன்படுத்தும் கருவி எது? ஆன்சர் வந்து குவார்ட்ஸ் கடிகாரம். ஃப்ரான்ஸ் ஸ்டேட் விதியின்படி அமிலம் என்பது ஆன்சர் வந்து ஒரு புரோட்டானை வழங்குகிறது. உணவுப் பொருட்களை கெடாமல் பாதுகாக்கும் வினிகர் என்பதனுடைய வேதிப்பெயர் என்ன? ஆன்சர் வந்து அசிட்டிக் அமிலம். பொதுவாக உப்பு என்று அழைக்கப்படும் சேர்மம் எது? ஆன்சர் வந்து சோடியம் குளோரைடு, அதாவது NaCl. நெக்ஸ்ட்டு, ஓசோன் அழிவினை அதிக அளவில் உருவாக்கும் வாயு எது? ஆன்சர் வந்து CFCs. நெக்ஸ்ட்டு, எஃகுவில் இடம்பெறாத உலோகம் எது? ஆன்சர் வந்து ஜிங்க். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றில் இரும்புவினுடைய தாது பொருள் எது? ஆன்சர் வந்து மேக்னடைட். ஆக்சிஜனேற்ற வினையில் என்ன நிகழ்கிறது? ஆன்சர் வந்து எலக்ட்ரான்களினுடைய இழப்பு. ஸ்டெதஸ்கோப் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து 1816. ஒளி இழை தகவல் தொடர்பில் ஒளியானது இழைத்தண்டின் வழியே அனுப்பப்படும் தத்துவம் பார்த்திங்கன்னா, ஆன்சர் வந்து முழு அக எதிரொலிப்பு. ஒரு பொருளினுடைய செயல்படும் விசைகளால் செய்யப்படும் நிகர வேலை அதன் கீழ்கண்ட பண்பில் ஏற்படும் மாற்றத்துக்கு சமம். ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா, இயக்க ஆற்றல், அதாவது கைனட்டிக் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு, புவியில் விடுபடு திசை வேகத்தினுடைய மதிப்பு என்ன? ஆன்சர் வந்து 11.2 சென்டிமீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட்டு, மிதமாக்கியாக பயன்படுவது எது? ஆன்சர் வந்து D2O. நெக்ஸ்ட்டு, அமினோ அமிலத்தில் உள்ள ஐசோ எலக்ட்ரிக் புள்ளி, ஆன்சர் வந்து மீன்முனை கவர்ச்சியின் போது பிஹெச்சில் எந்த நகர்வும் ஏற்படுவது இல்லை. நெக்ஸ்ட்டு, KMnO4, அதாவது பொட்டாசியம் KMnO4-இல் உள்ள MnNனுடைய ஆக்சிஜனேற்ற எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து 7. நெக்ஸ்ட்டு, கல்பாக்கத்தில் அமைந்துள்ள அணு உலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து உற்பத்தி உலை. நெக்ஸ்ட்டு, பின்வரும் சரியாக பொருத்தப்பட்ட இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வந்து மெர்குரி சின்னபார்,
அலுமினியம் பாக்சைட் மற்றும் இரும்பு ஹேமடைட். ஆன்சர் வந்து 1, 2 மற்றும் 4. அமில மழையானது அனைத்து தாவரத்தையும் அழிக்கும் தன்மையுடையது எனில் அதில் அடங்கி உள்ளவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சல்ஃபியூரிக் அமிலம். நெக்ஸ்ட்டு கலீனா என்பது கீழ்கண்டவற்றில் உள்ள எந்த உலோகத்தினுடைய தாது பொருள்? ஆன்சர் வந்து காரியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.